இன்னைக்கு நாம நியூட்ரலா செய்ய போறோம். ஹலோ, ஹாய், வணக்கம். சூப்பர் மாம் அண்ட் சூப்பர் சார், எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத பார்ப்போமா? அம்ச்சிக்குட்டி, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்வோமா? ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் என்ன வேணும்? சாக்லேட் மாதிரி. அதெல்லாம் ஸ்நாக்ஸா உனக்கு? ஆமாம், ஸ்நாக்ஸ் சாக்லேட் மாதிரி. சரி சரி, ஓகே. ஆமாம், ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய சட்னிஸ்லாம் செஞ்சுட்டே இருக்க முடியல. ஏன்னா தக்காளியெல்லாம் வரணும்ல, வண்டி வரும்போது தான் வாங்கிக்க முடியும். அதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட சாப்பிடுவான் தம்பி வச்சு தொட்டு. அதனால் இன்னொன்று கூட, அந்த அதில் நம்ம நியூட்ரலாக வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு ப்ளஸ் வந்து வெண்ணெய். அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நம்ம அதனால் செஞ்சு செய்ய போகிறோம். வாங்க செய்வோம். இன்னொன்று, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் நின்றுட்டுருக்கோம். இன்னொன்று, இன்றைக்கி நல்ல காட்சி அடிக்குது, பயங்கரமான காட்சி. இந்த காட்சியில் வந்து நாங்கள் மேலே நின்று எடுக்கணுன்றதுக்காக தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம், நானும் அமிச்சுக்குட்டியும். இன்னொன்று, இந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப போர் அடிக்குது. மேலே வந்தவுடனே நல்லா குளுக்குன்னு சூப்பராக காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. நிற்கிறதுக்கும் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று, அம்ச்சிக்குட்டி வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா, இல்லைனா விளையாட வாங்கம்மா கூப்பிட்டே இருக்கிறான். வீட்டிலலாம் இருக்கும்போது பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிள்ளைங்க கேட்குறத செஞ்சு கொடுங்க. இன்னொன்று, இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, நம்ம கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு போய் நல்லா படிக்கணுன்றதுக்காக கொண்டு போய் ஹாஸ்டலில் விடாதீங்க. ஏன்னா ஹாஸ்டலில் விட்டோன்னா பிள்ளைங்க படிக்கல இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் பிள்ளைங்களுக்குரிய ஒழுக்கத்தையும் அன்பையும் நம்மளை மாதிரி பெற்றோர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கூடவே இருந்து நம்ம பார்த்து பார்த்து செய்கிறதுலையும் செய்கிற மாதிரி இருக்காது ஹாஸ்டலில் அனுப்புறது. பணம் வேணால் கட்டிடலாம், படிப்பு வேணால் கிடச்சிரும், ஆனால் பிள்ளைங்களுக்கு அன்பு வந்து நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னொன்று, தொந்தரவு தீர்ந்துச்சுன்றதுக்காக கொண்டு போய் படித்தா மட்டும், என் பிள்ளை படித்தா மட்டும் போதும் கொண்டு போய் காசை கட்டிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பீரியடில், அந்த டைமில், அந்த வயசில் கிடைக்க வேண்டிய எந்த அன்புமே அது கிடைக்காமல் போயிடும். அன்பு கொடுத்தா தான் பின்னாடி நம்ம வயசான காலத்தில் நம்ம சிக்காக இருக்கும்போது பிள்ளை வந்து நம்மளை பார்க்கும். அன்பு இப்போ கொடுக்கலனா அப்புறம் வயசான காலத்தில் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்ல பணத்தை கட்டி, பிள்ளை படித்தா மட்டும் போதும்ட்டு. அதே மாதிரி அம்மா அப்பா நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு கொண்டு போய் அதை என்ன பண்ணிருந்தோம், ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துறோம். அதனால் தயவு செய்து பெற்றோர்களே, நம்ம கூட இருக்கும்போது எடுக்கிற மார்க்கை விட ஹாஸ்டலில் போய் இருந்தால் பிள்ளை நிறைய மார்க் எடுக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம அனுப்புகிறோம். ஆனால் நம்ம கூட இருக்கும்போது எடுக்கிற மார்க்கும் நீங்கள் ஹாஸ்டலில் விட்டதுக்கப்புறம் எடுக்கிற மார்க்குக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக மார்க் கம்மியாக தான் எடுக்கும். தயவு செய்து பிள்ளைங்களை உங்கள் கூடவே வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு பிள்ளைங்களை படிக்க வைங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் படிக்க வைக்க முடியும், அதே மாதிரியே கூட இருந்தே படிக்க வைங்க. அம்ச்சிக்குட்டி வா, போகலாம் செய்கிறதுக்கு. நாங்கள் போய் செய்ய போகிறோம், நீங்களும் பாருங்கள். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நியூட்ரலா செய்ய போகிறோம். நியூட்ரலா செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா, இந்த முந்திரி பருப்பு ஒரு டம்ளர், ஜீனி வந்து அரை டம்ளர், கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன், இது வந்து கால் டம்ளர் வேணும். இப்போ நம்ம கால் டம்ளர் அளந்துக்குருவோம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நான் வறுக்க போகிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கிறோம், பொன்னிறம் வர வரையும் வறுக்கணும். ஆ
நல்ல பொன்னிறம் வர வரையும் கொஞ்சம் லைட்டா நம்ம வறுத்துட்டே இருக்க போறோம். அஞ்சுடி ரொம்ப சின்சியரா எடுத்துக்கிட்டது. ஆமா. பொன்னிறமா ஆகுற வரையும் வறுத்துக்கறோம். அதே பட்சத்துல என்ன பண்றோம்னா இங்க பாருங்க வெண்ணையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆவின் வெண்ணெய் இருக்குது. இந்த வெண்ணெய் தான் என்ன செய்றோம் கடைசில ஊத்துறோம். அதனால வெண்ணையும் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது லாக்டவுன் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படியெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லாக்டவுன்ல எவ்வளவு போர் அடிக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல உங்களுக்கு எப்படியெல்லாம் போகுதுங்க தமிச்சு குட்டிக்கு வந்து லாக்டவுன் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு கேக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் ஹாப்பியா விளையாண்டுக்கிட்டு கிடக்குது நீங்களும் உங்க பிள்ளைங்களோட நல்லா விளையாடுங்க ஓரளவு கொஞ்சம் லைட்டா அந்த பிரவுனிஷ் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா மஷியம்மா உனக்கு ஏதாவது பாட்டு பாட தெரியுமா அதெல்லாம் தெரியாது அம்மா நான் ஒரு பாட்டு படி காமிக்கலாம்ல வேணாம் உனக்கு என்னதான் தெரியும் படிக்க தெரியும் வேற படிப்ப தவிர வேற ஏதாவது சொல்லுவே जीनी அந்த கோகோ பவுடர் வந்து நல்ல பவுடர் ஆகணும் ரெண்டும் சேர்ந்து அம்மா வந்து இந்த கோகோ பவுடர் இதுக்குள்ள போட போறாங்க ஆமா பவுடர் ஆகணும் கால் கப் பவுடர் வந்து ஜீனியோட சேர்த்துக்கறணும் சேர்த்துட்டேன் நல்ல நைஸா பவுடர் ஆக்கிரணும் ரொம்ப நைஸாவா ஆமா ஜீரி கரையணும்ல அந்த மாதிரி மாங்க மிக்ஸில போட்டு எடுத்துவோம் அமத்தி அமத்தி தான் போடணும் ஏனா சூடாயிட்டே இருக்கும் மிக்ஸி ஜார் சூடாகும் அதனால அமத்தி அமத்தி இந்த மேல இருக்கறதெல்லாம் லைட்டா ஸ்பூனால அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டு அப்புறம் அரைக்க ஆரம்பிங்க இப்போ வந்து ரெண்டு தடவை கிண்டி விட்டுருங்க ஏன்னா கிண்டி விட்டாதான் அது உள்ள ஃபுல்லாக சும்மாவே சுற்றுது மேலே உள்ள பவுடரும் சுத்தணும் அதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஏனா ஜீனி வந்து நல்லா கரஞ்சாதான் நொர நொரன்னு இருக்காது இல்லனா ஒரு மாதிரி நொர நொரன்னு இருக்கும் தொட்டு பாத்துக்கங்க இன்னும் இன்னும் கூட ஒரு சுத்து சுத்திக்குறோம் போதும் நல்லா நைஸ் ஆயிடுச்சு பவுடர் நைஸ் ஆயிடுச்சு நைஸான பவுடரை வந்து நம்ம இதில் கொட்டிக்க போகிறோம்
கொட்டிட்டு அப்புறம் இந்த ஜார்ல என்ன அரைக்கணும்னா முந்திரி பருப்பு போட்டு தான் அரைக்க போறோம். முந்திரி பருப்பு வந்து இன்னியரோ சூடு ஆறிச்சு. இன்னும் சூடு ஆறணும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறணும்னா நம்ம அரைப்போம். கொஞ்சம் சூடு ஆறிக்கிட்டோம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஆறிச்சு. அத வந்து இப்ப மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஆமா. முந்திரி பருப்பு நம்ம அரைக்க போறோம். இது எப்படினா நாம அரைச்சிட்டே இருக்கணும். அரைக்க 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 அது ஆயில் உள்ள இருந்து வெளியில வந்துட்டே இருக்கும். வந்து பொடி ஆயிடுச்சு பவுடர் மாதிரி. ஆனா இதுல இருந்து இன்னும் ஆயில் வரணும். இனிமேதான் இனிமேதான் அரைக்க அரைக்க தான் வரும். நம்ம அப்பப்போ ஒரு சுத்து சுத்துற உடனே எடுத்து எடுத்து விடணும். ஏன்னா அது போய் மாட்டிக்கும். மேலே போய் எண்ணுமே எண்டுக்கிறோம். மாட்டிக்கிறோம் போய் அந்த ஆயில் பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? இன்னும் நல்லா வரணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது முந்திரி பருப்புலேருந்தே வரும். ஆயில் நல்லா ஊற்றணும். நல்லா ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சாமா? ம், ஆமாம். பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு?
பருப்பு வந்து ஓரளவு நல்லா இதாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோகோ பவுடர் ப்ளஸ் அந்த ஜீனியும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம இப்ப சுத்த போறோம். அரைக்கணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணுமா? ஆமா ஆமா. ஏன்னா ஜார் சிறுசு சின்ன ஜார்ல போட்டுட்டேன். பெரிய ஜார்ல போட்டுக்கலாம்ல? போடல, மறந்துட்டீங்க. நல்லா கண்டி கிண்டி விடுறாங்க. நானே சின்னத்துல வளர்றேனே. அப்படிதானே எல்லாருக்கும் இருக்கும். அப்படியே கொக்கோ பவுடரை அப்படியே ஆட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துட்டே வரணும். ஆமா, சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போறோம். நான் பெரிய ஜார்ல போட்டுருந்துருக்கணும், போடல. எல்லாமே எங்க அம்மா தப்பு. இல்ல இல்ல, நான் தான் கொஞ்சம் தானே பண்ணிருக்கிறோம்ட்டு சின்ன ஜார்லயே தண்ணி ஊத்தணுமா? தண்ணி தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, இப்போ அது கொஞ்சம் அது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வெண்ணெயை விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சுத்தும். இப்போ நம்ம எண்ணெய் என்ன செய்ய போகிறோம்னா, எங்கள் அம்மா வெண்ணெயை உருக்க போகிறார்கள். ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய வெண்ணெயை உருக்கப் போகிறார்கள். நான் தான் கொஞ்சமா செஞ்சேன். ஏன்னா இதுவும் நம்ம நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 1 மந்த் வரையும் கிடாது. ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும். அதனால அப்பப்ப செஞ்சு கொடுங்க டைம் இருக்கும்போது. அது வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து கொஞ்சமா செய்வோமே அப்படின்றதுக்காக சின்ன ஜார்ல போட்டுட்டு இருக்கேன், கொஞ்சமா செய்யறதுக்காக. ஓ, அதனாலதானா? உருகிறது வெண்ணெய் செமையா உருகுதுல. எஸ், உருகுனதுக்கு அப்புறம் அந்த வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் வெண்ணெயுமே சூடா ஊத்தக்கூடாது. மிக்சியில எந்த பொருளையுமே சூடா சமைக்க கூடாது, சூடா அரைக்க கூடாது. சாரி, சூடா அரைக்க கூடாது, ஏன்னா மிக்சி போயிடும். அதனால வெண்ணெயுமே காய்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம்தான் அரைக்க வேண்டும். அரைக்கணும், கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இப்போ நான் போட்டது வந்து ஒரு ஒரு 3 கரண்டி எண்ணெய் வரும். வெண்ணெய காய்ச்சின வெண்ணெய ஊத்தி ஊத்தி அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சாக்லேட் கேக் மாதிரி இருக்கு, சாரி சாக்லேட் கிரீம் மாதிரி இருக்கு. நியூட்ரலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சுவையான நியூட்ரலா சூப்பராக இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
புதுவையான நியூட்ரலா ரெடி ஆயிடுச்சு.